ஒரு ஒருத்தர் கால் பண்ணா இந்த பாட்டை நான் ரிங்டோனா வைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு இது பாட்டு கரெக்டா செட் ஆகும் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாட்டுனா. ஐயோ சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி தண்ட ஏன்னா உண்மையாவே ரவி அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஆள் தான், வெளியில தெரியறது நடிச்சுட்டே இருக்கான். இல்ல இன்னும் இன்னும் அந்த அப்படியே கண்டினியூ ஆகுதுனா நல்ல பையன்பா அப்படின்ற ஃபேஸ் எப்பவுமே அவருக்கும் நல்ல நடிகன், நல்ல நடிகன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றீங்க. சோ நெக்ஸ்ட் விக்ரம் சாருக்கு ஒரு பாட்டு. ஓ போடு ஓ போடு ஓ போடு. த்ரிஷா மேம் த்ரிஷாவா? த்ரிஷாக்கு என்ன வேணா சாங் வைக்கலாம், டெய்லி ஒரு சாங் வைக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு கால் பண்றாங்க, இப்போ இப்போ இருக்கிற மூடுக்கு பார்த்து முடிவு பண்றேன் நான். காதலே காதலே ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் என்னங்க இல்ல ஒண்ணுனே டாப் ஆஃப் தி மைண்ட்ல ஒரு அன்பே அன்பே குலாவே மொத்தம் சேர்ந்து. அல்ல ஹரிஹரன் சார் வந்து இந்த கொடுமையடி பாடம் வரல, அதை மட்டும் ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி கேட்போம் அந்த ஃபீல்காக. சோ இவ்வளவு நல்ல நிறைய பாடல்கள் நமக்கு கொடுத்த இசை புயல் உங்களுக்கு கால் பண்றாருன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாட்டெல்லாம் கொடுத்தது அவரு, அவருக்கே ஒரு பாட்டு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? இல்ல சாருடைய பிஜிஎம் மட்டும் தனியா கேட்டுட்டே இருப்போம்ல எப்பவுமே. ஆமா அதுல பாம்பேயோட லவ் தீம் இருக்குல்ல, யாருக்கு லவ் வராது அதை கேட்டா. அதுல வந்து மனிஷா குரல நின்று இருப்பாங்க, திடீர்னு காத்து அடிக்கும், அப்ப வந்து அருண் சுவாமி சார் அங்கிருந்து பாப்பாருல்ல பசானி சனி சனி பானி தப்பாமக. அது தாங்க முடியாது என்ன பாட்டு பண்றாரு சார்? நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி எல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலே போய் உட்கார்ந்தாச்சு இல்ல, அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார், அறுத்து விடுவார்கள் அறுத்து. ஹலோ அவர் தான் பாஸ் அமுச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா அவரு தான் அமுச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? யா அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ நான் ஃபோன் பண்ண உடனே எடுப்பாங்க. ஃபோனா? யா அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன். காட்டு பார்க்கலாம். சில்லி ஃபெலோ. நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்கண்ணா, நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. அது என்ன ஒரு குன்னு குந்தவை? ஓ குன்னு குந்தவை, நான் குன்னுன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க கூப்பிடலாம். லைன் போடா. அடி 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 அடி
அடப்பாவி கரெக்டா? ஹாய் பிடி. குன் எப்படி இருக்கீங்க? குன் நல்லா இருக்கேன் பிடி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீ எப்பவுமே நீங்க சொல்லி தான் எல்லாமே பண்ணிருக்கேன். நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷுவர், சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you guys. Thank you. Thank you. ஏய், இதெல்லாம் ஓவரா இருக்கு. நான் actually இந்த எப்பவுமே ஸ்டேஜ்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்றேன், அங்க இருந்தா இன்னும் நல்லா கத்திருக்கலாமே அப்படின்னு. ரெண்டு சைடும் பசங்க அவ்வளவு வைப் பண்றாங்க. Thank you. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவன் அவர்கள் வந்து தனியா அந்த டைலாக் சொல்லிட்டாங்க. எங்க எல்லாரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக 1 2 3 சொல்றோம். உயிர் உங்களுடைய தேவி மட்டும் நம்ம சொல்றோமா? ஓகே, ரெடி? சிங்கிள் இருக்கணும், தப்பு பண்ற கூடாது. உயிர் உங்களுடைய தேவி. ஓகே, 1 2 3 உயிர் உங்களுடைய தேவி. சொல்ல வேண்டிய டயலாக் அவங்கள சொல்ல வச்சுட்டேங்க. நீங்க இப்ப சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் மேம் சொன்னோம். எப்பவுமே உயிர் உங்களோடையது தான். தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். நான் அவங்க இந்த இவெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க போறதுன்னு சொல்ல உடனே நான் கேட்டேன். அது அப்புறமா பேசலாம், அப்புறமா பேசலாம். புரியுது, புரியுது, புரியுது. எங்க நிலைமையும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்தியத்தேவன் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசை. நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாம்ண்ணா. வந்தியத்தேவனா இப்போ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா நீங்க கேட்கலாண்ணே, பார்ட் 2 சம்பந்தமா. ஏன்னா அன்னைக்கு வந்து இலங்கைக்கு அனுப்பின பிரச்சனையா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அனுப்பினப்போ டைலாக் சொல்லிட்டு போனீங்க. இப்போ ஏதாவது நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்கள ரொம்ப ரிசர்ச் அந்த மோட்ல கேட்பாருங்க, எனக்கு ஆன்சரே இருக்காது அவரோட கேள்விக்கெல்லாம். பார்ட் 1 ல ஒரு லவ் சீன் இருக்குல, அதே மாதிரி பார்ட் 2 ல ஒரு லவ் சீன் இருக்கு. இது போதுமே உங்களுக்கு அப்டேட். சோ அந்த சீன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னே சொல்லலாம். சோ நீங்க அதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இதுக்கு மேல சொல்ல வேண்டாம், இதுக்கு மேல வேணாம். ஓகே, சரம் சார், நீங்க இவர்கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, நீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கணும் அப்படினா எப்ப கேட்டாலும் ஒன்னு தான் கேட்கணும். ஏய், இவ்வளவு அழகா இருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகிறது. நீங்கள் 3 பேர் இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒருத்தரையும் மேடை கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படி ரசிச்சுட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட் 2 உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றதையும் அண்ட் பார்ட் 1ல நாங்கள் உங்களை ரசித்த அந்த அனுபவத்தையும் உங்கள் பயணத்தை பற்றியும் ஒரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு குந்தவைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கல. படம் நல்லா போகுன்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். பட் ஒரு ரோல் வைரல் ஆகி கொண்டு போனது நீங்கள் தான். So thank you for that. PS2 romba special ah irukum ivar sonna madri nama so many people spoke about our chemistry idla adu or notch above ah irukum because fast ah irukum action inno jaasthi ah irukum
இதுக்கு மேல சொன்னா மணிசரன் கொன்னுடுவாரு.